வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு பேச போகுது என்னென்னா, அடிக்கடி வெள்ளப்படுறது, அதில் சிக்மா துர்நாற்றம் அடிக்கிறது, அது ஏன் அதனால் வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாதாரணமாக வைட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த வெஜனா வர்றது வந்து ஓடர்லெஸ், அதுக்கு வந்து ஸ்மெல்லுன்னு கிடையாது. சம்டைம்ஸ் அந்த நுங்கு ஸ்மெல் மாதிரின்னு சொல்லுவாங்க, அதுவேஸ் கெட்ட வடை என்றைக்குமே வராது அன்லஸ் அதில் வந்து கிருமிகள் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா, ஆப்வியஸே பேக்டீரியல் வெஜைனோசிஸ்ன்னு சொல்லுவோம், ட்ரைக்கோமனஸ் வெஜைனோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகை கிருமிகள், ஸ்பெஷலி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், இன சேர்க்கையால் ஆண்கள்கிட்டேருந்து வர இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதனால தான் ஒரு பார்ட்னர் ஹஸ்பண்டோட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எல்லோ கலராக இல்லை க்ரீமி கலராக அந்த மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் தயிர் மாதிரி கூட இருக்கும், அண்டு நமிச்சல் ஏற்படும். நம்ம சொரிய சொரிய அந்த இடத்துல வீங்கி போய் ரெட் ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் மேலும் ஜாஸ்தியாகிடும். சம்டைம்ஸ் கட்டி மாதிரி வர ஆரம்பிக்கும். அது ஸ்பெஷலி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், பல பேரோட உறவு கொண்ட இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டு பெரிய ஆப்சஸ்ஸு, பார்த்தோலின் ஆப்சன்ஸ் அந்த மாதிரிலாம் பல நோய்களுக்கு கொண்டு போய் விடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு வந்து ஸ்மியர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்டு அதில் வந்து சில மெடிசன்ஸ் தனியாக உண்டு, வெஜினல் வாஷும் உண்டு, அண்ட் ரெண்டு வேளை குளிக்கணும். அண்ட் எவ்ரி டைம் பாத்ரூம் போயிட்டு வரைச்சா யூரியனாலும் சரி மலம் கழிஞ்சாலும் சரி இடத்த சரியாக க்ளீனாக வாஷ் பண்ணணும், கையும் வாஷ் பண்ணணும், நகமெல்லாம் கூட வாஷ் பண்ணணும். அண்டு இதுக்குன்னு குறிப்பிட்ட மெடிசன்ஸ் உண்டு. உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்மெல் பட்டாலும் சரி, அரிப்பு ஏற்பட்டாலும் சரி, வெள்ள தயிர் மாதிரி வந்தாலும் சரி, உடனே உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். ஏன்னா அது பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனால் வருது, குட்பி இன சேர்க்கைனால் வரலாம், இன்னும் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து உங்களுக்கு வரலாம். ரொம்ப அரிச்சா புண்ணு மாதிரி கட்டி ஆகிடும், பாத்தோலின் ஆப்ஷன் சொல்லுங்கள். ரொம்ப பெருசாகிட்டு நடக்கவே முடியாது, காலை அட்டி வச்சுட்டு வருவாங்க. ஸோ அதை கட் பண்ணினா நிறைய சீ மாதிரி வரும், அது கல்ச்சர் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த வந்து எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும், சோப் போட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்ல, வெறும் தண்ணி மட்டும் போதும். அண்டு நைட் அண்டர்வேர் போட வேண்டாம், டே அண்டர்வேர் போட்டுக்கணும். அண்டு அந்த அண்டர்வேர் வந்து க்ளீனாக இருக்கணும், வெயிலில் காய வைக்கணும். அண்ட் எனி திங் வைட் டிஸ்சார்ஜோ இச்சிங்கோ அந்த மாதிரி ஆச்சுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது எதனால், ட்ரைக்கோமோனஸ் இன்ஃபெக்ஷனா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் கொனோரியாவா, இல்லை வேறு கேண்டிடியாஸா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெடிசன் உட்கொள்ளணும். சும்மா வைட் டிஸ்சார்ஜ் சொல்லி விட்டுறக்கூடாது. அண்ட் உங்கள் சின்ன குழந்தைங்க கூட ஃபஸ்ட்டு மாதோடைய வரைச்சி அவனை சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் அண்டர்வேர் எப்போதும் சுத்தமாக வச்சுன்னு எவ்வளோ சிக்ஸ் மந்த்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஓகே.